எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஃபிப்ரவரி மந்தோடைய இம்பார்ட்டன்ட் டேஸ். ஃபர்ஸ்ட்டு ஃபிப்ரவரி 1, இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே, இந்திய கடலோர காவல்படை தினம். ஸோ ஒவ்வொரு வருஷம் ஃபிப்ரவரி 1 அன்றைக்கி இந்த டேவை கொண்டாடிட்டு வரும். இது எப்படி கொண்டு வராங்க, எப்பத்துலேருந்து கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போது, ஃபிப்ரவரி 1 1977 இந்திய பாராளுமன்ற கடலோர காவல்படை சட்டம் 1978 மூலயமா இதை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பாதுகாப்பு அமைச்சத்தின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இவங்களோட பொன்மொழி என்னன்னு பார்க்கும்போது, வாயம் ரக்ஷமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிருத்தில், ஸோ சான்ஸ்கிருத்தில் வாயம் ரக்ஷமா. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, வி ப்ரொடெக்ட், நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். ஸோ அவங்களோட பணிகள் என்னென்னு பார்க்கும்போது, கடலோர எல்லைகளை வந்து பாதுகாக்கிறது, மீட்பு பணிகளில் ஈடுபடுறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம், கடமைகள்லாம் இவங்க செய்கிறாங்க. அடுத்தது ஃபிப்ரவரி 2, உலக சதுப்பு நில தினம். ஸோ வேர்ல்ட் வெட்ஸ்லேண்ட் டே. ஒவ்வொரு வருஷமும் ஃபிப்ரவரி 2 அன்னைக்கு இந்த டேவை நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சமூக ஆர்வலர்கள் ஒரு சின்ன மாநாடு ஒன்று கூட்டுறாங்க. எப்போனா 2 பிப்ரவரி 1971 ஈரானில் இருக்கிற ராம்சர் நகரத்தில், உலகத்தில் இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணுன்ற காரணத்தினால இந்த மாநாடு கூட்டுறாங்க. ஸோ அப்படி அறிவிக்கிற, சதுப்பு நிலமாக அறிவிக்கிற ஒரு சில சைட்டில் இருக்கும் பிளேசஸ் எல்லாமே இவங்க ராம்சர் சைட்னே மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எப்போ இது கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா 1997. மொத்தம் 150 மேற்பட்ட நாடுகள் இதில் உறுப்பினராக இருக்காங்க. ஸோ புதுசாக இப்போது இந்தியாவில் 11 ராம்சர் சைட்டை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்க்கும்போது, தாம்பர ஏரி ஒடிசாவில் இருக்குது, ஹிராகுத் ரிசர்வாயர் நீர்த்தேக்கமும் அதுவும் ஒடிசாவில் தான் இருக்குது, அன்சுபா லேக் ஒடிஷா. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது யஷ்வந்த் சாகர், இதுவும் ஒரு நீர்த்தேக்கம் தான். ஸோ இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சித்திரக்குடி பேர்ட் சேஞ்சுரி தமிழ்நாடு, சுசீந்திரம் தேரூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் இதுவும் தமிழ்நாடில் இருக்குது. அடுத்து வடுவூர் பறவைகள் சரணாலயம், கரஞ்சிக்குளம் பறவைகள் சரணாலயம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தானே க்ரீக் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஹைகம் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஷல்புக் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் இது தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டுமே 14 சைட்ஸ் இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேசமில் 10 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, தமிழ்நாடுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசமில் இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 75 பிளேசஸை வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நிலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம், கறிக்கிள்ளி, கொடியக்கரை, ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடில் சதுப்பு நிலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேஸை தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபிப்ரவரி 4, வேர்ல்டு கேன்சர் டே. ஸோ உலக புற்றுநோய் தினம். இதோடைய தீம் என்னன்னு பார்க்கும்போது, க்ளோஸ் த கேர் கேப். ஸோ நோயாளிகளை, ஸோ புற்றுநோயாளிகளை பார்த்துக்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதிக பணம் வச்சுருக்கவங்கள அதிகப்படியான கேர் எடுத்து பார்த்துக்கணும், கம்மி பணம் வச்சுருக்கவங்கள கம்மியாக கேர் எடுத்து பார்த்துக்கிறது. ஸோ இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும் அப்படின்றது தான் 2022 தீமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் கொண்டாடப்படுது. ஸோ புற்றுநோயை பற்றின விளைவுகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும், அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்ற காரணத்தினால இந்த டேவை கொண்டாடிட்டு வராங்க. அடுத்தது ஃபிப்ரவரி 4, நேஷனல் ஸ்ரீலங்கா டே. ஸோ ஃபிப்ரவரி 4, 1948 தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிது பிரிட்டிஷ் கிட்டேருந்து. ஸோ அதனால் இவங்க இந்த டேவை தேசிய இலங்கை தினமாக கொண்டாடிட்டு வராங்க. அடுத்தது ஃபிப்ரவரி 5 to 13. ஸோ இந்த 9 வந்து பார்த்திங்கன்னா இவங்க காலகோட திருவிழா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 திருவிழா வந்து சவுத் மும்பையில் நடக்குது. ஸோ இது முதல் முறையாக 1999 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ கைவினை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கணும் செய்கிறவங்களை.
ஸோ இந்த 9 நாள் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்க. அந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பிப்ரவரி 6 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபிமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். பெண் பிறப்புறுப்பு சிதைவை பூஜ்ய சகிப்புத்தன்மையின் சர்வதேச தினம். ஸோ பெண்களுடைய பிறப்புறுப்பு சிதைவை தடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால 2003 இந்த தினத்தை அனுசரிச்சுட்டு வராங்க. அடுத்தது பிப்ரவரி 8 சேஃபர் இன்டர்நெட் டே. ஸோ பாதுகாப்பு இணைய தினம். ஸோ குழந்தைங்களும் சரி வளர்ந்து வர ப்ரொஃபஷ்னல்ஸும் சரி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே சேஃப் கிடையாது இல்லையா. ஸோ பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால இந்த டேவை கொண்டாடிட்டு வராங்க. பிப்ரவரி 10 வேர்ல்ட் பல்சஸ் டே. ஸோ இது பிப்ரவரி 10. ஸோ உலக பருப்புகள் தினம். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் பருப்பு வகைகளும் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ஊட்டச்சத்தோடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற காரணத்தினால இந்த டேவை கொண்டாடிட்டு வராங்க. பிப்ரவரி 10 நேஷ்னல் டிவார்மிங் டே, தேசிய குடற்புழு நீக்க தினம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடற்புழுலாம் அதிகப்படியாக இருக்கு இல்லையா. ஸோ அது இல்லாமல் இருக்கணும். குழந்தைங்களுக்கு குடற்புழுக்களை இருக்கக்கூடாது. சைல்டு ஹோம் ஃப்ரீயாக இருக்கணும் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுடைய ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த டேவை நேஷ்னல் டிவார்மிங் டேவாக அனுசரிச்சுட்டு வராங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். பிப்ரவரி 11 அறிவியலின் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம். ஸோ அறிவியலில் வந்து பெண்களும் சிறுமிகளும் அதிகப்படியான ஈடுபாடு இருக்கணும். அது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம அச்சீவ் பண்ணணும். பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அதிகாரம் அளித்தல் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால கொண்டாடிட்டு வராங்க. அடுத்தது பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். சர் சிவி ராமன் அவர்கள் ராமன் விழியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ராமன் விழியோடு ஒளிச்சிதறல் தானே. ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸோ அது வந்து பிப்ரவரி 28 1928 கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால் இந்த தினத்தை வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு வரும். ஸோ இதுக்காக இவர் 1930 நோபல் பரிசை வாங்குறாரு. அடுத்தது பிப்ரவரி 13 அப்ரஹாம் லிங்கனுடைய பிறந்தநாள். இவர் ஒரு வழக்கறிஞர் மற்றும் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு 1861 1865 வரைக்கும். ஸோ இதை விட்டுட்டுருக்கேன். ஸோ இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பிப்ரவரி மந்தோடைய இம்பார்ட்டண்ட் டேஸு. மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.